साउंड बन रहा है। வணக்கம் நேயர்களே, மதுரை எவ்வளவு ஒரு அழகான நகரம், அற்புதமான நகரம். மனம் பொங்க நெருக்கமாக தொடுக்கப்பட்ட மல்லிகை மலர்கள் மதுரையில நிறைய கிடைக்கும். அதே போல மனித நேயம் பொங்க மனதிற்கு நெருக்கமான மனிதர்களும் இங்க அதிகம் உண்டு. கனவு காணும் இளைஞர்கள் மத்தியில கனவுக்கு செயல் கொடுப்போம் என்ற முனைப்புடன் தீவிரமாக பொது தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டுள்ள ஒரு துடிப்பான இளைஞரை நாம் இன்று சந்திக்கவிருக்கிறோம். ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகள், ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இவர்களுக்கு கல்வி உதவி, ஊட்டச்சத்து உணவு உதவி, இது போன்ற பல உதவிகளை தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து தானும் செய்து வரும் ஒரு துடிப்பு மிக்க இளைஞர் திரு சபரி சங்கரன் அவர்கள். வணக்கம் சபரி சங்கரன், எப்படி இருக்கீங்க? மதுரை ரொம்ப ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமான அழகான அற்புதமான நகரம். இது சொந்த ஊராக கொள்ற பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்காது, ஆனா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மதுரை உங்க பார்வையில மதுரை எப்படிப்பட்ட ஊர், எவ்வளவு ரொம்ப ஸ்பெஷல் சொல்லுங்க? பிறந்து வளர்ந்ததுல இருந்து மதுரையில தான் இருக்கேன். அதை வந்து ஸ்கூலு காலேஜ்க்காக வந்து எதுவும் வெளியூர் போறது கிடையாது. எங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கலாச்சார நகரம், தூங்கா நகரம், இது மாதிரி எப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பாசக்கார ஊர். இந்த மதுரை தான் உங்களுக்கு இவ்வளவு சமூக நற்பணிகள்ல ஈடுபடுறதுக்கு தூண்டுதலா இருந்தா? தூண்டுதல் அமைஞ்சிச்சு. இங்க இருக்கிற குழந்தைகள் இல்லத்துக்கு போனேன், அது மூலமா ஏற்பட்ட தாக்கம் தான் அந்த வந்து சேவை செய்ய தூண்டுச்சு எனக்கு. ஓ, இப்ப பாத்தீங்கன்னா இணையம், முகநூல், இதுல வந்து நிறைய உங்களை போன்ற இளைஞர்கள் நிறைய பொழுத, ஒரு வெற்று பொழுதாக, ஒரு அரட்டை அடிப்பதாக, ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவே பாத்துட்டு இருக்கும் போது எப்படி உங்களுக்கு வந்து இந்த சமூக நற்பணிகள் இவ்வளவு ஆர்வம் எப்படி வந்தது? இத எப்படி இணையத்தை எப்படி இதற்கு பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு தோணுச்சு? நான் எப்பவுமே ஒரு வித்தியாசமா திங்க் பண்ணணும்னு நினைப்பேன். அது மூலமா வந்து நம்ம இணைய நம்ம ஏன் பேஸ்புக் வந்து நம்ம நல்லதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நண்பர்களும் ஊக்கப்படுத்துறாங்க, குழந்தைகள் ஆதரவு கூட இல்ல. போக போக வந்து ஒரு நண்பர்கள் வந்து நம்பிக்கை கொடுத்து அந்த சேவைகள் எனக்கு வந்து குழந்தைகள் நம்பிக்கை கொடுத்தாங்க. அது மூலமா அதை வந்து நிறைய பண்ணிருக்கோம், நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்க ஒரு புறம் தேவை யார் யாருக்கு இருக்குங்கறத கண்டறிஞ்சு முகநூல் வாயிலாக ஒரு இணைப்பு குழந்தை நாங்க செயல்பட்டு பண்ணிட்டு சேவை பண்ணுவோம். அவங்களோட கல்வி தேவையில பூர்த்தி பண்றது, எப்படி சுத்தமா இருக்கிறது, இதெல்லாம் வந்து நாங்க சொல்லி கொடுக்கணும் குழந்தைகள் எல்லாருக்கும். பிளஸ் அவங்க தன்னம்பிக்கை, அவங்களா வாழணும், மத்தவங்க வந்து தனக்கு ஒரு உறவு ஏற்படுத்திக்கிறோம். நம்ம வந்து ஒரு அண்ணனா இருந்து அவங்களுக்கு உறவு ஏற்படுத்தி கொடுக்கறோம். உங்களுக்கு கல்லூரியில படிக்கும் பொழுது இதற்கான சனி ஞாயிறுல முழுமையா இதுல ஈடுபடுத்திக்கிறேன்னு சொன்னீங்க, எப்படி இதுக்கான தூண்டுதல் அல்லது எப்படி இவ்வளவு ஈடுபாடு உங்களுக்கு? நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு குழந்தைகள் எடுத்து கலைத்து போனாரு. அந்த குழந்தைகள் வந்து ஒரு 50 குழந்தைங்க மேல இருப்பாங்க. அந்த குழந்தைங்க வந்து அந்த அண்ணன் பாத்தோம்னா ஆசையா ஓடி வந்தாங்க, இங்கிலீஷ் கிராமர் எடுத்திருந்தேன், நல்லா வந்து நிறைய டவுட் கேட்டாங்க. சோ அண்ணா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வந்துருங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அந்த குழந்தைங்களோட வார்த்தைகள் தான் அந்த காதல் உழைச்சுக்கிட்டே இருந்துச்சு. சோ அதனால ஒவ்வொரு வாரம் தவறாம போயிட்டு இருந்தேன். ஒரு வாரம் சனி ஞாயிறு போய் அந்த குழந்தைகளுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுப்பீங்க? இங்கிலீஷ் கிராமர் சொல்லி கொடுக்கறது, பிளஸ் வந்து நம்ம ஸ்கூல் மேக்ஸ், பிளஸ் வந்து லேப்டாப் இருக்கு. சோ அது மூலமா அவங்களுக்கு ஒரு எப்படி கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது அது மூலமா சொல்லி கொடுக்கறோம். எப்படி ஆர்வமா கத்துக்கிறாங்களா? ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ரொம்ப அதாவது குழந்தைகள் வந்து எப்படி சூழ்ந்துருவாங்க அந்த அளவுக்கு ஒரு நீங்க போனாலே உங்களை வந்து அன்பா சூழ்ந்துக்குவாங்க. தூரத்துல வந்தா கூட ஓடி வந்து கைப்பிடிச்சு கூப்பிட்டுருவாங்க. அப்படி அந்த அளவுக்கு ஒரு பாசமா பழகிற ஒரு போன்ற குழந்தைகளுக்கு ஒரு ஆதரவான வார்த்தையும் ஒரு அரவணைக்க கூடிய கையும் தான் தேவையா இருக்கு இல்லையா? ஒரு 4 வார்த்தை பேசினாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவாங்க. இது வேற என்னெல்லாம் நீங்க அந்த உங்களுக்கு உதவி பண்றீங்க? இப்ப வந்து போய் டியூஷன் மாதிரி சொல்லி தரீங்களா? பாட புத்தகங்கள் கொடுக்குறீங்களா? பாட புத்தகங்கள் கொடுக்குறோம், பிளஸ் அந்த க்வெஸ்சன் பேங்க்ஸ், க்வெஸ்சன் பேப்பர், பழைய ஸ்கூல்ல வேற ஸ்கூல்ல யூஸ் பண்ண க்வெஸ்சன் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ், இதெல்லாம் வந்து நாங்க கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து அந்த ஆர்ஃபனேஜ் வந்து ப்ரொவைட் பண்ண கிடையாது, கேட்க தயங்குவாங்க, அவங்க மேனேஜ்மெண்ட் கேட்க தயங்குவாங்க. சோ அவங்களுக்கு தேவை நேரடியா பேசி குழந்தைங்கிட்ட பேசி நாங்க இதை செய்யறோம். அந்த குழந்தைங்களுக்கு உட்கார்ந்து சொல்லி கொடுப்பீங்க, பாட புத்தகங்கள்ல சொல்லி கொடுப்பீங்க. ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவுறதா சொன்னீங்க, இவர்களுக்கு தனி இல்லம் அமைப்பு ஏதாவது இருக்கா?
தனி இல்லம் இருக்கு. பட் வந்து நிறைய பேர் வந்து அப்பா அம்மா அம்மா கூட இருப்பாங்க. ஒவ்வொரு வில்லேஜ்ல கிராமத்துல இருக்காங்க, அவங்களுக்கு போய் நாங்க ஹெல்ப் பண்றோம். எந்த மாதிரி இவர்களை எங்க நீங்க அடையாளம் கண்டுகொள்றீங்க, எப்படி எங்க ஐடென்டிஃபை பண்றீங்க, எங்க இருக்காங்க இவங்க எல்லாம்? என்னோட ஆசைகளை வந்து நான் கட்சியை பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து நிறைய பணம் இருந்தேன். பட் வந்து அவன் யாரும் வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் பண்ணல, ஒரு யார் அணுகுறதுன்னு தெரியல. அந்த இடத்த வந்து ஒரு கல்லூரி ஒரு ப்ரொஃபஸர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அவருக்கு வந்து ஒரு என்ஜிஓ ரெஃபர் பண்ணாரு. அந்த என்ஜிஓ மூலமா ஒரு நிறைய குழந்தைகளுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அது மூலமா அந்த என்ஜிஓ மூலமா அந்த என்ஜிஓ பண்ண பண்ணா ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட பண்ண முடியும். நம்ம ஜிஹெச் போய் நல்லா பண்ணலாம் சொல்லிட்டு அங்க மூலமா ஜிஹெச் போனேன். அங்கேயும் நல்ல நண்பர் ஆதரவு கொடுத்தாங்க, நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஜிஹெச்ல பொது மருத்துவமனையில உங்க இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு என்னென்ன தேவை இருக்குங்கறது உங்களுக்கு பரிந்துரை பண்றாங்க? பரிந்துரை பண்றாங்க. நீங்க எப்ப போய் அவங்களை பாப்பீங்க? எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வாலண்டியர்ஸ் இருக்காங்க. இதுக்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க அங்க இருப்பாங்க. பிளஸ் அந்த இலவச சட்டவீர மையத்துல இருக்காங்க, அவங்களும் வந்து நல்லா ஹெல்ப் பண்றாங்க. அவர்களோட நேர்ல போய் சந்திப்பீங்க? சந்திப்பீங்க. சப்போஸ் என்ன நேரடியா அடிக்கடி வர முடியாதனால வந்து ஒரு குறிப்பிட்ட நியூட்ரிஷன் பவுடர் பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகள் அல்ல அவர்களுக்கே பாதிக்கப்பட்ட குழந்தைகள்லாம் மனதளவுல ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க இல்லையா? கல்வி தேவை இருக்கும், எழுது பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கும், புத்தகங்கள் வாங்க வேண்டியிருக்கும், மருந்துகள் வாங்க வேண்டியிருக்கும், ஊட்டச்சத்து இதுக்கெல்லாம் நீங்க வந்து வாங்கி கொடுக்குறீங்க அவங்களுக்கு. இது தவிர அவங்க மனதளவுல ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க இல்ல, அவர்களுக்கு எப்படி நீங்க தன்னம்பிக்கை கொடுக்குறீங்க? மனதளவுல ஃபர்ஸ்ட் வந்து நாங்க அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே நீ என்ன அண்ணா தான் கூப்பிடணும்னு சொல்லி ஒரு இணைப்பு கொடுத்துருவோம். நாங்க உங்க குடும்பத்துல ஒருத்தர் நினைச்சுக்காங்க அப்படின்னு ஒரு இணைப்பு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தான் நாங்க பேச தொடங்குறோம். நாங்க அதனால அவர்கள் ரொம்ப எளிதாக பிளஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போறோம். நாங்க வீட்டுல போய் அவங்க வீட்டுல இருந்து ஒரு நாள் இருந்து சாப்பிட்டு வர்றது ஒரு அவங்க குடும்பத்துல ஒருத்தனா நாங்க நினைச்சு நாங்க பண்றோம். நாங்க அதன் மூலமாக தொடுவதன் மூலமாகவோ அவர்களோட நெருக்கமாக பழகுவதன் மூலமாகவோ ஹெச்ஐவி தொற்று வாய்ப்பு இல்லைங்கிறதையும் நீங்க சமுதாயத்துக்கு ஒழிக்கணும் தான் என்னோட ஆசை. அதனாலதான் வாரம் சனி ஞாயிறு வந்து நம்ம அந்த அவங்க வீட்டுக்கு போறது அந்த குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது அது பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்போ நீங்க உங்களை போன்ற இளைஞர்கள் பொதுவாக படிப்பு முடிஞ்ச உடனே வேலை இந்த மாதிரி இதுலேருந்து சற்று விலகி முழுமையா ஒரு அமைப்பு ஆரம்பிக்கணும், ஒரு இந்தியாவை வந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிற கனவோட கனவுக்கு செயல் கொடுப்போங்கிற இந்த அமைப்பு உருவாவதற்கு உங்களுக்கு அகத்தூண்டுதலா இருந்த விஷயம் என்ன அல்லது யாருன்னு சொல்ல முடியுமா? டாக்டர் அப்துல் கலாம் அண்ட் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தான் என்னோட மானசீக குருக்கள். அவரோட வார்த்தைகள் தான் ஒவ்வொரு நேரத்திலும் என்னை வந்து வாழ்க்கை வரலாறு எல்லாமே தன்னம்பிக்கை தூண்டுதலா அமைஞ்சிச்சு. எந்த மாதிரியான அவர்கள் உங்களுக்கு தூண்டுதலா இருந்தாங்க சொல்ல முடியுமா? இந்த மாதிரி கனவு காணுங்கள்னு அதன் மூலமா அவருடைய புத்தகங்கள் எல்லாம் வாசிச்சிருக்கீங்க, அவர் பேசினதை கேட்டிருக்கீங்க, அதன் மூலமா சமுதாயத்துக்கு உதவணுங்கிற முனைப்பு ஏற்பட்டது. திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் எந்த வகையில உங்களுக்கு தூண்டுதலா இருந்தார்? அவரோட வார்த்தைகள் தான் அது எங்களோட சேவைகளை பார்த்து அவர் மாறி வந்திருந்தாரு. அந்த நேரத்தில் எங்களை ஏர்போர்ட்ல சந்திக்கணும்னு ஆசைப்பட சொல்லியிருந்தாரு. ஸோ அதை அதுக்கேற்ற நேரில் போய் பார்த்தோம். அவர் வந்து நல்ல நல்ல யோசனைகள் சொன்னாரு. அவர் எப்படி தொடர்பு கொள்ள முடிஞ்சது முகநூல் வாயிலாக? முகநூல் வாயிலாக எங்கள் சேவைகள் பத்தி அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் பேஸ்புக்ல பார்த்தாரு. அது மூலமா அவர் மாறி வரப்ப நாங்கள் கண்டிப்பா கூப்பிடுறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு நல்ல நல்ல தன்னம்பிக்கை கொடுத்தாரு. இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இல்லையா? ஒரு இணையம்ங்கிறது வாயிலாக உங்களுடைய சேவைகள் உலகுக்கு தெரிய வர்றதும் அதற்கு பெரியவர்கள் ஆசி வழங்குறதும் அறிவுரை கூடுறதும் அது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அதை நீங்க முனைப்பா எடுத்துக்கிட்டு போனாலே இளைஞர் சமுதாயத்தை நல்ல வழியில உங்களால கொண்டு போக முடியும். இதே தவிர இப்போ நீங்க கல்வி உதவி வழங்குறேன்னு சொன்னீங்க. இதே தவிர உங்களுடைய கனவுக்கு செயல் கொடுப்போம் அமைப்பு மூலமாக நீங்க செய்யக்கூடிய வேற உதவிகள் என்ன? கவுன்சிலிங் தன்னம்பிக்கை கவுன்சிலிங் வழங்குறது. தற்கொலை மனசுல சில நேரத்துல அந்த குழந்தைகள் இல்லத்துல வந்து தற்கொலை மனசுல இருப்பாங்க. அப்பா அம்மா பார்க்க முடியல, ஸ்கூல்ல டென்ஷன், இந்த மாதிரி இருக்காங்க இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து தன்னம்பிக்கையா பேசி அவங்க தற்கொலை மனசை வந்து மாத்துறோம். இதுல வந்து கப்புள்ஸ் சில நேரத்தை விவகாரத்தை கேட்டு வருவாங்க. அந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு அந்த பெற்றோர்களுக்கு பேசி கவுன்சிலிங் பண்ணி உங்க குழந்தைங்களோட நலன் பாருங்க, அதுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குறோம்.
அந்த அந்த குடும்பத்துல உள்ளவர்களை சந்திச்சு நீங்க பேசுவீங்களா? கவுன்சிலிங் கொடுப்பீங்க. இதற்காக முறையாக பயிற்சி பெற்ற ஆலோசகர்கள் நண்பர்கள் இருக்காங்க, எம்எஸ்டபிள்யூ முடிச்ச மாணவர்கள் இருக்காங்க, அவங்க மூலமா கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள மாதிரியான உங்க சர்க்கிள்ல நிறைய இளைஞர்கள் நண்பர்கள் இருக்காங்களா? நிறைய இருக்காங்க. ஆஹா, எத்தனை பேர் இருப்பாங்க? எப்படி நீங்கள எங்க சந்திக்கிறீங்க? அடுத்து என்ன பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் உதவணுங்கிறத எப்படி பேசுறீங்க? பெருமிதமாக உணர்ந்தேன். நான் நிறைய குழந்தைகள் வந்து பச்சின குழந்தைகளும் பால் போட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த அச்சை பாதிக்கப்பட்ட அம்மானால வந்து குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து நான் நிறைய குழந்தைகள் வந்து மாசம் மாசம் வந்து ஒரு தாய்ப்பால் பால் போட்டு கொடுக்குறோம். அப்போ வந்து எந்த குழந்தைங்க தூக்கி கொஞ்சது கிடையாது. அப்போ வந்து நான் சண்டை ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். அந்த குழந்தைங்க வந்து பால் போட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ ஹெல்ப் பண்ண போன வாங்க போயிருந்தாங்க. நேரத்தில் குழந்தை விட்டுட்டு போயிருந்தாங்க. அந்த குழந்தை தூக்கி கொஞ்சம் போது நான் அடைஞ்ச சந்தோஷத்தை கலவே இல்லை. அந்த குழந்தை வந்து மார்பில் உதச்ச சந்தோஷம் வந்து சொல்லவே முடியாது. இல்லை, ரொம்ப பொலிட்டிக்காக இருக்கு, ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் சொல்லும்போது அது உண்மைதான். தனக்கு ஒரு ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட தாயின் குழந்தைய பால் பவுடர் வாங்கி கொடுக்கறதும் அது வந்து உங்களை அது கொஞ்சம் போது ஏற்படுகிற உணர்வும் ஒரு மறக்க முயலாக இருக்கு. அது கூட உங்களுடைய சமூக சேவைக்கான தூண்டுதலாக இருக்கப்படும். கண்டிப்பா அந்த குழந்தைகளுக்கு மாசம் மாசம் கண்டிப்பா கரெக்டா உணவு பண்ணிடணும். அது ஒரு ஞாபகத்தை பண்ணிட்டே இருக்கும். அது வந்து அந்த குழந்தைங்க கவுன்சிலிங் நிறைய பேருக்கு பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, அதுல ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா உங்களுக்கு நிகழ்வான சம்பவம்ங்கிறது? ஒரு பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்ட சிறுமி வந்து என்கிட்ட வந்து கவுன்சிலிங் எழுப்பி வச்சாங்க. அந்த சிறுமிக்கு வந்து அப்பா அம்மா இல்ல, யாரோ உறவினர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ அதனால அந்த பொண்ணுக்கு வந்து தன்னம்பிக்கை கவுன்சிலிங் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு இணைப்பு கொடுத்தேன். ஒரு அண்ணனா இருந்து அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுத்து நல்ல மாசம் மாசம் அந்த பொண்ணுக்கு சத்துணவு கொடுத்து இப்ப அந்த பொண்ணு இப்ப நல்லா படிக்காங்க, நர்சிங் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கை வளர்த்து கொடுத்துருக்கோம் நாங்க. பெரிய விஷயம், வாழ்க்கையில நம்பிக்கை கொடுக்கறது, கல்வி உதவி செய்யறதுன்னு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப அற்புதமா இருக்கு. ஃபேமிலி கவுன்சிலிங் சொன்னீங்க இல்லையா, கணவன் மனைவிக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமா வருது உங்களுக்கு? கணவன் வந்து சரியா கவனிக்கிறது இல்ல, மனைவி வந்து சரியா வந்து அக்கறை செலுத்துறது கிடையாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். அது அவங்களுக்கு வந்து பொறுமையா பேசி அவங்களுக்கு 1 hour கவுன்சிலிங் பண்ணுவோம். பிளஸ் வந்து குரூப் கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க ப்ராப்ளத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்களை வந்து நல்லா விடுவோம். நல்லா ப்ராப்ளத்தை வந்து அலைஸ் பண்ணிட்டு சொல்யூஷன் கொடுப்போம் நாங்க. முதல்ல நிதானமா அவங்களை ஃபுல்லா பேச விட்டு அவங்க மனசுல இருக்க சோகத்தை வந்து வெளியேற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க சொல்யூஷன் சொல்லுவோம். பேசி அழுதுருவாங்க ஃபுல்லா, அதுலயே அவங்களுக்கு பாதி சரியாயிடும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்க மனசு விட்டு பேச வைக்கல, தனியா பேச வைக்கிறது, அது மூலமா வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். கணவன் மனைவி உங்க குடும்பத்தினரோட போய் பேசுவீங்களா? பேசி அந்த பிரச்சனைகள் எது வருது அப்படிங்கறத ஆராய்ஞ்சு இதுக்கு என்ன எம்எஸ்டபிள்யூ படித்த உங்களுடைய நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க. எப்படி வந்து பேசணும் இதை வந்து கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணுவாங்க. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. நீங்களே குழந்தைகள் இடத்துல மட்டும் சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ரொம்ப சின்ன லெவல்ல, பெரிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த பெரிய லெவல்ல பண்ணுவாங்க. அந்த கப்பல்ஸ் கவுன்சிலிங் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கனவுக்கு செயல் கொடுப்போம் அப்படிங்கிற உங்கள் திட்டம் மூலமா இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு நீங்க இந்த மாதிரி கல்வி உதவி பண்ணிருப்பீங்க? 50 குழந்தைகளுக்கு மேல பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கீங்க முடிச்சிருக்கோம் நாங்க இது வரைக்கும். ஊட்டச்சத்து அதுகள்லாம் எத்தனை? பொறுப்புணர்வு வரதுக்காக இந்த ஃபங்க்ஷன் பண்ணுவோம். அப்புறம் வந்து தீபாவளிக்கும் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவோம். பட்டாசு வெடிக்கிறது எல்லாம் வந்து ஒரு சமத்துவமா இருக்கணும். அதுக்காக தான் வந்து அந்த குழந்தைகளோட கொண்டாடணும். சமத்துவ பொங்கல்ங்கிற அந்த டேர்மே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு அதை கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டு எல்லா வேலையும் சேர்க்க சொல்வீங்களா பொங்கல் வைக்கிறதுக்கு? அந்த பாசிட்டிவ் குழந்தைங்களும் சரி, நெகட்டிவ் குழந்தைங்களும் சரி, ரெண்டு குழந்தைங்களும் வந்து ஒரு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். அது வந்து குழந்தைகிட்ட வந்து ஒரு பொறுப்புணர்வு வரணும், வீட்டு வேலை பண்ணணும். அதுதான் வந்து அந்த குழந்தைங்களும் வந்து செய்வாங்க.
அவங்களே பண்ணி அவங்களே பொங்கல் எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். வருஷத்துக்கு வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைகளுக்கு என்னென்ன சந்தோஷம் தரோதோ அதை வந்து நாங்க மெயினா பண்ணுவோம். குழந்தைங்க தீபாவளி கொண்டாடுறது, பிளஸ் வந்து அவங்க வீட்லயே போய் கொண்டாட தீபாவளி கொண்டாடுறது, ஒரு துணி எடுத்து கொடுக்கறது, அவங்க வீட்டுக்கு போய் ஒன் டே இருந்து பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் ரொம்ப நல்ல விஷயம். குடும்பத்தோட ஒரு பண்டிகையை கொண்டாடுறத விட இது போன்ற பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட கொண்டாடுறது அப்படிங்கிறது பெரிய, உங்களை மாதிரி சில இளைஞர்கள் முன்னுக்கு வந்தா கூட எந்த ஒரு குழந்தைக்குமே தனக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு நினைப்பே வராது. என்ன தனக்கு இருக்காங்க, தனக்கும் மனிதர்கள் இருக்காங்க, பண்டிகைகளை நம்மளோட சேர்ந்து கொண்டாடுவதற்கு நமக்கும் ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும். அப்படிங்களா, உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க சபரி சங்கரன். எப்படி உங்க குடும்பத்துல இதுக்கான ஆதரவு இருக்கா? என்ன பையன் படிச்சாரு, வேலைக்கு போல, இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்களா? இப்படி அவர்களுடைய ஆதரவு, அவர்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு? ஆரம்பத்துல எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன்னா வந்து நீ சோசியல் சர்வீஸ் பண்ற, அதெல்லாம் வந்து ஒரு நல்ல சம்பாதிச்ச அப்புறம் போய் பண்ண வேண்டியதா, இப்ப ஏன் பண்ற அப்படின்னு வந்து எல்லாம் சொன்னாங்க. நான் வந்து நல்ல திட்டங்களோட வந்து நான் வந்து போய் நான் ஃப்ரெண்ட்ஸ் போய் அணுகினேன், அதான் அவங்களும் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு சிலர் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு. அதனால குடும்பத்தின் வந்து ஆரம்பத்துல உங்களுக்கு ஆதரவு இல்ல? ஒரு வருஷம் கழிச்சு வந்து அந்த பெனிஃபிட் அவங்க வந்து வீட்டுல வந்து நன்றி சொல்லுவாங்க அதனால வந்து அவங்க அங்கீகாரம் இருக்கு இல்ல நீங்க பத்திரிகைகள்ல உங்களை பற்றிய செய்திகள் வரும்பொழுது அதை எப்படி பொதுமக்கள் கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு? என்னோட ஃபர்ஸ்ட் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா குழந்தைங்க தான். அந்த குழந்தைகள் தான் வந்து அண்ணன் நீங்க ரொம்ப பெருமையா இருக்கு, நீங்க பத்திரிகையில வந்தது அவங்கதான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து காட்டுறது வந்து பேரண்ட்ஸோட குழந்தைகளை ஃபர்ஸ்ட் காட்டுவேன். நாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஊக்கம் படுத்துறவங்க. பெருமையா கட்டியிருக்காங்க. ஆரம்பத்தை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, போக போக அந்த தங்கச்சியும் சர்வீஸ் பண்ண வந்தாங்க. அவர்களே சேர்த்துட்டீங்க. அவங்களும் முடிஞ்சளவு மாசம் மாசம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து உதவி பண்றாங்க. அந்த ஆர்பனேஜுக்கு வந்து டைரக்டா ஹெல்ப் பண்றாங்க. பரவாயில்லையே, நல்ல விஷயங்க. நிஜமாவே உங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு. உங்களை மாதிரியான இளைஞர்களுடைய செயல்பாடு சமுதாயத்தை நோக்கி குவியமான அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் தான் நினைக்கிறேன். எதிர்கால திட்டங்கள் என்ன வச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து சேவை எண்ணம் வந்து தூண்டணும். அதுக்காக வந்து நாங்கள் ஜூனியர் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ்னு ஒரு திட்டம் வச்சிருக்கோம். ஜூனியர் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ், இது மூலமா வந்து ஒரு படிக்கும் போதே, ஸ்கூல் படிக்கும் போதே அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சேவை, சமூக சேவை செய்யற உணர்வு வரணும். அந்த வயசுல, சின்ன வயசுலயே வந்து பக்கத்துல இருக்கிற மாணவிக்கு சொல்லி தரணும், பக்கத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு போய் சொல்லித்தரணும், பிளஸ் அந்த எல்லா குழந்தைகளுக்கும் சமம், இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லித்தரணுக்காக தான் வந்து ஒரு பணம்னு நினைச்சுருக்கோம். நாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இதுக்காக ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் போய், இல்ல ஒரு ஒரு கல்லூரிக்கும் போய் ஒரு எல்லாரும் மக்கள் மாணவர்கள் முன்னிலையில பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வந்து நாங்க கொஞ்சம் இணையத்தை பயன்படுத்தணும்னு இருக்கோம். அதுக்கு தான் வந்து இணையம் மூலமா வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் இருக்கும். இந்த மாதிரியான பொதுநல தொண்டுகளுக்கு இணையத்தை எந்த அளவுக்கு நீங்க நல்லபடியா எஃபெக்டிவா யூஸ் பண்றீங்கன்னு சொல்ல முடியுமா? இன்னும் எப்படி ஃபியூச்சர்லயும் இணையம் மூலமாக நிறைய பேரை தொடர்பு கொண்டு, இந்த முகநூல் வாயிலாகவா இல்ல எப்படின்றத கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். இல்ல, முகநூல் வாயிலாக தான் எல்லாத்தையும் கொஞ்சம் தொடர்பு கொண்டுட்டு இருக்கோம். இன்னும் எதிர்காலத்துல வந்து முகநூல் பயன்படுத்த அதிகமாக இருக்கும். இன்னும் நிறைய இருக்கும், இன்னும் நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, அவர்கள் மூலமாக உங்களுடைய விழிப்புணர்வு பண்ணலாம். வந்து உலக சமாதானம், ஒரு போர் இல்லாத உலகம் எந்த உருவாகணும்னு என்னோட ஆசை. அது உங்களோட ஆசை, நல்ல விஷயம் சபரி சங்கரன். இணையம்ங்கிறது வந்து வெறும் ஒரு அரட்டை அடிக்கக்கூடிய சாதனம் இல்ல. இப்ப பெற்றோர்களுடைய அங்கலாய்ப்பு என்னன்னா, கம்ப்யூட்டர் முன்னாலே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சாட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு பொதுப்படையான ஒரு குறைபாடா சொல்லாம, இணையம்ங்கிறது அதை எப்படி எஃபெக்டிவா
நிறைய நண்பர்களை சேர்த்துக்கிறது, நல்ல விஷயங்களை பரப்புறது, உங்களை போன்ற நிறைய நண்பர்களை நீங்க உங்கள் நீங்க போகக்கூடிய திசையிலேயே கூட்டிட்டு போறதுங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். ஜூனியர் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் மூலமாக இதுக்கு யார் இந்த பேர் வச்சாங்க? ஜூனியர் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ், கனவுக்கு கை கொடுப்போம்னு பேர் வச்சிருப்பீங்க, ஜூனியர் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ், இதெல்லாம் வடிவமைக்கிறது யாரு? நான் ஒரு வெப்சைட் டிசைனர்னால வந்து வித்தியாசமா இருக்கணும், எது பண்ணாலும் வித்தியாசமா இருக்கணும்னு நினைப்பேன். அதுக்காக தான் வந்து இந்த நேம் வந்து டிஃபரெண்டா சூஸ் பண்ணியிருந்தேன். நீங்க வந்து வெப் டிசைனிங் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய தற்போதைய செயல்பாடு எப்படி இருக்கு? எத்தனை நாட்கள் அதுக்கு நீங்க நேரம் ஒதுக்க வேண்டி வருது உங்களுடைய வேலைக்கு? அது வந்து மற்ற சேவையை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கிறது. ஒரு சேவையெல்லாம் காலையில இருந்து ஒரு மதிய வரைக்கும் சேவை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது வரைக்கும் ஒர்க் பண்றீங்க, வீட்டிலே இருந்து வெப் டிசைனிங் பண்றீங்களா? நான் ஆபீஸ் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பிட்டதை சொல்ல முடியுமா? ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு மன நிறைவை தந்த ஒரு டிசைனிங் ஒர்க் பத்தி சொல்ல முடியுமா? நான் செய்யற ஒவ்வொரு ஒர்க்குமே நான் வந்து ரொம்ப நேசிச்சு பண்றேன். ஒவ்வொரு டிசைன் பெஸ்டா இருக்கும். நல்லா அழகா பேசுறீங்க, உங்களுடைய செயல்பாடுகள் மாதிரி உங்க பேச்சு கூட ஒன்னையுமே நான் ரசிச்சு பண்றேன். வாழ்வே ஒரு ரசனைக்குரிய விஷயம்தான். அதுலயும் குழந்தைங்களுக்கு உதவுறதுல ஒரு சின்ன வயசுல ஈடுபடுறதுங்கிறது ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். உங்களை ஒரு முன்னுதாரண இளைஞராக எடுத்துக்கொள்ளக்கூடிய அத்தனை தகுதிகளும் உங்களுக்கு இருக்குன்னு நாங்க நம்புறோம். இளைஞர்களுக்கு, பொதுவா இந்த கால இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க உங்களை போன்ற இளைஞர்களுக்கு? இந்த கால இளைஞர்கள் வந்து நேரத்தை வந்து தவறாக யூஸ் பண்றாங்க, அதாவது அரட்டி அடிக்கிறது இந்த மாதிரி விஷயத்த வந்து பயன்படுத்துறாங்க. அவங்க வந்து இணையத்தை வந்து சரியா பயன்படுத்துறாங்கன்னா நம்ம நாட்டுல வந்து நிறைய வந்து நல்ல வந்து சோசியல் அவேர்னஸ் கிரியேட் ஆகும், நல்ல நிறைய சேவைகள் பண்ணலாம். இணையதளம் மூலமாக உங்களுடைய இந்த பொதுநல செயல்பாடுகள் எவ்வாறு அமையுது அப்படிங்கறத நீ கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் நாங்க நேரடியா போய் களத்துல போய் அந்த குடும்பத்தை பத்தி, அந்த மாணவியை பத்தி, மாணவர் மாணவி பத்தி வந்து நாங்க கல்வியை பத்தி தேவை பத்தி என்னென்ன அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணிட்டு அது உண்மையா இருக்க பட்சத்துல வந்து நாங்க வந்து இணையத்துல வந்து தகவல் படுவோம். இந்த மாதிரி வந்து ஒரு இந்த மாதிரி பக்கத்துல வந்து ஒரு மாணவி வந்து கல்வி உதவி தேவைப்படுகிறது, உதவுறாங்க உதவலாம்னு சொல்லுவாங்க. சோ அதை பார்த்துட்டு அவங்க நம்பரையும் மென்ஷன் பண்ணிருவோம், அதை பார்த்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, டேட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க. அது ஹெல்ப் பண்ண முடிச்ச அப்புறம் அவங்களுக்கு அந்த அந்த உதவி முடிச்ச அப்புறம் வந்து போஸ்ட் எடுத்துருவோம் நாங்க. போஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நன்றி போஸ்ட் போட்டுருவோம் நாங்க. ஒரு இணைப்பு பாலமா தான் செயல்பட்டு இருக்கோம். ஒரு ஃபண்ட் மொபிலைஸ் பண்றது அந்த மாதிரி எதுவும் பண்ணல, பட் இந்த மாதிரி டைரக்டா வந்து ரெஃபர் பண்றது நான் ஒரு இணைப்பு பாலமா தான் நாங்க செயல்பட்டு இருக்கோம். இந்த இடத்துல இன்னாருக்கு இன்ன உதவி தேவைப்படுது அப்படிங்கறத இணையத்துல நீங்க வெளியிடுவீங்க. சப்போஸ் சென்னையில உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அங்க இருக்கிற நண்பர்கள் வந்து ரெஃபர் பண்ணுவேன், இங்க இருந்து ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்க அவருக்கு நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுது. அதை பார்த்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களை பேச்ச கேட்கும்போது ஒவ்வொரு வரியும் நான் செய்யற ஒவ்வொரு செயலையும் ரசனையோட செய்யறேன். குழந்தைகளை அழகா அணுகிறது, இந்த மாதிரியான ஒரு அண்ணன், இந்த ஆதரவற்ற குழந்தைகள் அத்தனை பேருக்கு ஒரு அண்ணனா இருக்கீங்கிறது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதே ரீதியில நீங்க இன்னும் நிறைய சேவைகள் செய்யணும். ரொம்ப அழகா பேசுனீங்க எங்க நிலையத்துக்கு வந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய சேவைகள் செய்யணுங்கிற வாழ்த்துக்களோடு விடைபெறும். நன்றி, வணக்கம்.